அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹும். அன்புள்ள சகோதரர்களே, செய்தியும் சிந்தனையும் என்ற இந்த நிகழ்ச்சியில் இன்று நாம் பார்க்கக்கூடியது இந்தியாவையும் உலகத்தையும் பேரதிர்ச்சிக்கு உள்ளான ரபேல் என்ற ஊழல் சம்பந்தமாக பார்க்க இருக்கிறோம். இந்தியாவிலே பாஜக அரசாங்கம் பொறுப்பேற்ற பிறகு இந்திய சுதந்திரத்திற்கு பின்னால் மிகப்பெரிய ஊழல் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ரபேல் என்ற இந்த ஊழல் நடந்திருப்பதாக செய்திகள் வருகிறது. இந்த ரபேல் ஊழல் என்பது இந்திய இராணுவத்திற்காக ஒதுக்கீடு செய்யக்கூடிய பொருளாதாரத்தில் இருந்து முறைகேடு நடந்த ஒரு சம்பவமாக அது இருக்கிறது. இப்போ இந்தியாவில் உள்ள பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது அதிகமான பட்ஜெட் எதுக்கு தாக்கல் செய்வாங்கன்னு சொன்னால் இராணுவத்திற்காக தாக்கல் செய்வாங்க. இந்திய இராணுவத்திற்காக 2018-19 ஒதுக்கப்பட்ட அமௌண்ட் எவ்வளோன்னு சொன்னால் 359,854 கோடி ரூபா வந்து இராணுவத்திற்காக ஒதுக்கியிருக்கிறாங்க. இந்த இவ்வளோ பெரிய தொகை வந்து எதற்காக ஒதுக்குறாங்கன்னு சொன்னால், இந்திய இராணுவம் வந்து பாதுகாப்பான முறையில் இருந்தால் அண்டை நாடுகள் வேறு நாட்டினுடைய சக்திகள் இந்தியாவை அபகரிக்க முடியாத நிலையும் பாதுகாப்பிற்காக இந்த ஏற்பாடுகள் செய்யப்படுகிறது. ஆனால் உண்மையில் இந்த ஒதுக்கப்படக்கூடிய இந்தியாவில் அதிகமான பட்ஜெட் ஒதுக்கக்கூடிய இந்த துறை வந்து முறையாக அவர்களுக்கு சென்று அடைதான்னு சொன்னால் அது இல்லைன்னு சமீபத்திய வீடியோக்கள்லாம் கூட சாட்சியாக இருக்கிறது. பாக்கி வீடியோ ஆப்கே பாஸ் கேஸ் கருங்கா ஜின்கி பூரி டிடெயில் ஆப்கோ திகாங்கா. ஜெய் ஹிந்த். மே அபி சுபேகா ஆப்கோ நாஸ்தா திகாத்தா ஹூன். யே ஜலே ஹுயே பராத்தே சிரப் ஓர் சாய் கா கிலாஸ் ஓர் குச் நஹி, நா அச்சார் நா ஜாம் நா பட்டர் குச் நஹி. யே ஹே 29 BNBS கா ஜவானோ கா நாஸ்தா. अब आप बताइए, क्या ऐसा खाना खा के जवान ड्यूटी कर सकते हैं? इसलिए इस वीडियो को ज़्यादा से ज़्यादा शेयर करें और सरकार तक पहुँचाएं. जय हिंद. இராணுவத்தில் உள்ள வீரர்களே என்ன செய்யறாங்க, பேசி போட்டு எங்களுக்கு சாம்பார் ஊத்துறாங்க, அதில் தண்ணியை ஊற்றி கலக்கி தராங்க, ஒழுங்கான சாப்பாடு இல்லை, உணவில் எங்களுக்கு வந்து போதிய அளவில் இல்லைன்னு இராணுவ வீரர்கள் வந்து பட்டினியில் கிடக்கக்கூடிய அளவிற்கு இந்திய இராணுவம் வந்து அவ்வளோ வீக்காக இருக்கிறது. இராணுவ வீரர்கள் வீக்காக இருக்கிறாங்கன்னு சொன்னால் உடனே என்ன ஆன்டி இண்டியன் என்று பாஜகக்காரர்கள் சொல்லிடுவாங்க. இல்லை, இது இராணுவ ரகசியம், இதெல்லாம் வந்து சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு பாஜகக்காரர்கள் எந்த ஒரு தவறை செய்தாலும் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னால், இது இராணுவ ரகசியம், இல்லது வந்து இது வந்து ஆன்டி இண்டியன், நீ வந்து இந்த நாட்டிற்கு எதிரானவன் என்பது போன்ற விஷயங்களை தொடர்ச்சியாக செஞ்சு வராங்க. இதில் இவர்கள் செய்த மோசடி வந்து மிகப்பெரிய மோசடி என்று இன்றைக்கு ஆய்வாளர்களை சொல்கிறாங்க. எப்படி அப்படின்னு சொன்னால், இப்போ இராணுவத்திற்காக ஒதுக்கப்படக்கூடிய தொகைகளை பொறுத்தமட்டில் பல விதங்களில் ஒதுக்கியிருக்கிறாங்க. அதாவது எப்படின்னு சொன்னால், 2014 வந்து ஒரு விமானத்திற்கான ஒப்பந்தம் போட்டிருக்கிறாங்க. இராணுவத்திற்கு விமானம் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஒரு 126 விமானம் வாங்கணும் அப்படின்னு ஒரு ஒப்பந்தம் போட்டு அந்த இராணுவத்திற்கு வாங்கக்கூடிய அந்த ஒப்பந்தத்தின் அந்த ஒரு விமானத்தினுடைய இது என்னன்னு சொன்னால், 428 கோடி ரூபாய்க்கு வந்து ஒரு விமானம் வாங்குவதாக ஒப்பந்தம் போடுகிறது. எப்போ போடுறாங்க? 2014 ஒப்பந்தம் போட்டுவிட்டு பாஜக திரும்ப அந்த ஒப்பந்தத்தை புதுப்பிக்கிறோங்கிற பேரில் 2016 திரும்ப அதே விமானத்திற்கு ஒப்பந்தம் போடுறாங்க. ஒரு விமானத்தினுடைய விலை வந்து 1,600 கோடி ரூபா. அப்போ எவ்வளோ, எத்தனை மடங்கு போதும் பாருங்கள், 428 எங்கே இருக்குது, 1,600 எங்கே இருக்குன்னு பாருங்கள், 3 மடங்காவது அதிகமாகுது. 3 மடங்கு என்றைக்காவது உலகத்தில் ரேட் அதிகமாகுமா?
அது மாத்திரமல்லாமல் போடக்கூடிய ஒப்பந்தங்கள் வந்து அந்த ரேட்டில் அதிகமானாலும் அதை கொடுக்கணுங்க தான் ஒப்பந்தமே. அப்படி தானே ஒப்பந்தம் போடுறாங்க. எந்த ஒப்பந்தமாக இருந்தாலும் சரி, நீங்கள் இந்த கால அவகாசத்துக்குள்ள இந்த பொருளை வந்து நீங்கள் கொடுக்கணும்னு சொல்லி ஒப்பந்தம் போடுறாங்கல்ல, அந்த ரேட்டுக்கு தான் கொடுக்கணும். குறைஞ்சிச்சுன்னா குறைப்பானா? இப்போ 428 கோடி இருக்குதுன்னு வைங்க, ரேட்லாம் வந்து குறைஞ்சிருச்சுன்னு சொல்லி 200 கோடி ரூபாய்க்கு விமானம் கொடுக்குறேன்னு கொடுப்பானா? கொடுக்க மாட்டான். அப்போ 1600 கோடி ரூபாய்க்கு இந்த ஒப்பந்தம் போடப்படுகிறது. 1600 கோடின்னு சொன்னால் அதனுடைய அமௌண்ட் எவ்வளோன்னு சொன்னால் 2,00,600 கோடி ரூபா வருது. அதில் வந்து ஒரு சின்ன லாபம் வச்சா கூட, பெரிய லாபம் இல்லை, சின்ன லாபம் வச்சா கூட பல கோடி ரூபா வருமா. அப்போ இதில் பாருங்களேன், இந்த 2,00,600 கோடி இருக்குல்ல, பாதி லாபம் வச்சா கூட எவ்வளோ, 1,00,000 கோடி ரூபாய் அடிச்சிருக்கிறாங்க. 1,00,000 கோடி சாதாரணமாக. இதன் காரணமாக மொத்தம் 12,000 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது. அதாவது பாஜக வேண்டுமென்று அதிக விலைக்கு விமானங்களை வாங்கியுள்ளது. இந்த ஒப்பந்தம் மூலம் 130,000 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கிறது என்று குற்றச்சாட்டு வைத்துள்ளது. இந்தியாவில் நடந்த மிக ரிலையன்ஸ் நிறுவனத்துக்கு இந்த ஒப்பந்தம் முறைகேடாக 130,000 கோடி ரூபாய்க்கு அளிக்கப்பட்டுள்ளது. இதனால் இந்த ஊழலின் மொத்த மதிப்பு 130,000 கோடி ரூபாயை தாண்டும் என்று. 1,00,000 கோடி ரூபாயை இந்த ரபேல் ஊழல் சமையல வந்து இந்த அரசாங்கம் வந்து ஈடுபட்டிருக்கிறது என்று சொல்கிறாங்க. அதில் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, கேட்டான் மோடி அரசாங்கத்தில் கேட்கும்போது, ஏங்க இவ்வளோ ரேட்டாங்க ஏறும் அப்படின்னு சொன்னால், இல்லை இல்லை அது வந்து நாங்கள் நவீனப்படுத்தியிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்களாம். சரி, நவீனப்படுத்துனீங்களே, என்ன நவீனப்படுத்துனீங்கன்னு கேட்டான். அதுக்கு பதில் என்ன தெரியுமில்ல, அது இராணுவ ரகசியம், வெளில சொல்ல மாட்டாங்களாம். அதாவது வாகனத்தில் என்னங்க நவீனமாக, வாகனத்தினுடைய ரேட்டு 428 கோடின்னு சொன்னால் நவீனப்படுத்துறதுக்கு ஒரு 2 கோடி எக்ஸ்ட்ரா ஆகும். சரி, ஒரு 4 கோடியே எக்ஸ்ட்ரா ஆகட்டும், ஒரு 10 கோடியே எக்ஸ்ட்ரா ஆகட்டும், வாகனத்தினுடைய ரேட்டை விட 3 மடங்கு அதிகமாகும். அப்போ அதை கேட்டால் இராணுவ ரகசியங்கிறார் பிரதமர். இராணுவ எதுவாக இருந்தாலும் இராணுவ ரகசியம். எது 44 பேர் இராணுவ வீரர்கள் வந்து புல்வாமாவில் தாக்கப்பட்டாங்களே, அதுக்கு நாங்கள் எதிர்த்தாக்கல் செஞ்சோன்னு சொன்னாங்களே, எங்கள் எதிர்த்தாக்கல் பண்ணீங்களா, அங்கே 15 மரம் தானே விழுந்ததுன்னு சொல்கிறான். நீங்கள் 300 பேர் இறந்து போயிட்டதாக சொல்கிறீங்கன்னா, 300 பேர் இறந்து போனதாக கேட்கிறார்கள் காங்கிரஸார்கள், இராணுவத்தை இழிவுபடுத்தி விட்டார்கள். அது இராணுவ ரகசியம், வெளியில் சொல்ல மாட்டோம். இப்போ வெளியில் சொன்னால் தானே மக்கள்கிட்ட சொல்லுவோம். நீ வெளியில் சொன்னால் தான் மக்கள்கிட்ட சொல்லுவாங்க, எங்கள் நாடு எப்படிப்பட்ட நாடு தெரியுமா, பாகிஸ்தான்காரன 300 பேரை காலி பண்ணிட்டாங்கன்னு பெருமையாக சொல்லலாம்ல. அதுக்கு தான் கேட்குறான். அதுக்கு கேட்குறவங்களுக்கு என்ன பதில், அவன் சொல்கிறான் இம்ரான்கார் சொல்கிறது என்னென்னா, 15 மரம் தான் அழிஞ்சிச்சின்னு. இங்கேருந்து என்ன பதில்னு சொன்னால், இராணுவத்தை நீங்கள் இழிவுபடுத்தக்கூடாது, இராணுவத்தை இழிவாக பேசக்கூடாது அப்படின்னு பதில சொன்னேன்னு சொன்னால், இது எவ்வளோ பெரிய ஊழல் இந்த இராணுவத்தை வைத்து நடக்கிறது என்பதை நம்ம பார்த்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி இந்த பாஜகவில் வந்து இதற்கு முன்னால் வாஜ்பாய் இருக்கக்கூடிய காலத்திலையும் சில 2001 அந்த காலகட்டத்தில் வாஜ்பாய் வந்து தான் வந்து தனியார் மயமாக்குறார். எதை, இந்த இராணுவ தடவாளங்கள் வாங்கக்கூடியது இருக்குல்ல, தனியார் மயமாக ஆக்கி அந்த தனியார் மயத்தில் முக்கிய 10 பேர் அதில் வர்றாங்க. அதில் யார் வரான்னு சொன்னால் அனில் அம்பானி. இந்த அனில் அம்பானி வந்து இராணுவத்திற்கு சாதனங்களை விற்பனை செய்யக்கூடியவராகவும் வர்றார். அப்போ இந்த மாதிரி அனில் அம்பானிக்கு முகேஷ் அம்பானி, அதானி, நீரவ் மோடி இவர்களுக்கெல்லாம் வந்து சலுகை வழங்குவது எதன் அடிப்படையில் அப்படின்னு சொன்னால், இது மாதிரியான கூட்டு வியாபாரம் தான். சரியா, அதை என்ன செய்கிறாங்க, தனியார் மயமாக ஆக்கி 100% தனியார் மயமாக ஆக்கி அதில் 25% வெளிநாட்டவர்களுக்குன்னு கொடுத்த முதல்ல கொடுத்துருக்குறாங்க. அது கொஞ்ச நாள் ஆன பிறகு என்ன ஆயிருக்குன்னா, 49% வெளிநாட்டு கொடுத்து விட்டு 51% உள்நாட்டில் உள்ள ஒரு நிறுவனங்கள் பயன்படுத்தக்கூடிய நிலையை ஆக்கிக்கிட்டு அதுக்கு பேர் என்னன்னு சொன்னால் மேக் இன் இந்தியா. நம்ம இந்தியாவிலே எல்லாம் நாங்கள் உற்பத்தி பண்ணுறோம், இந்தியாவில் உற்பத்தி பண்ணுறோன்னு சொல்லிட்டு இந்தியாவில் உள்ள முதலாளிகள் தான் அதை உற்பத்தி பண்ணுறாங்க. இந்தியாவில் உள்ளவங்களுக்கு நாங்கள் வேலை கொடுக்குறோன்னா, எந்த இந்தியாவில் உள்ளவனுக்கு யாருக்கு வேலை கொடுக்க, வேலை இல்லாமல் தான் போனான்.
அப்போ இந்த மாதிரியாக பண மோசடிகளை செய்துவிட்டு அதை வந்து என்ன செஞ்சாங்க, அதை வந்து மறைப்பதற்காக மேக் இன் இந்தியா, நாங்கள் எங்கள் இப்போ நம்ம இந்தியர்களுக்கு நாங்கள் வேலை கொடுத்தோம், இந்தியர்களுக்கு யார், அனில் அம்பானிக்கு கொடுத்தது தான் இந்த மேக் இன் இந்தியா. மேக் இன் இந்தியானுடைய இன்னொரு பேர் என்ன, அனில் அம்பானி, சரியா? இதை வந்து ஒரு கேஸாகவும் போடுறாங்க. கேஸை யார் போடுறா, இவர்களே ஆளை செக் பண்ணி பொதுவாக இப்படி போடுவாங்க, அதை உறுதிப்படுத்துறதுக்காக வேண்டி, அதாவது தப்பு இல்லாத மாதிரி ஆக்குறதுக்காக வேண்டி ஒரு கேஸை போடுறாங்க. என்னன்னா 2018 இந்த மாதிரி வந்து இந்த ரபேல் ஊழலில் வந்து ஊழல் நடந்திருக்கேன்னு ஒரு கேஸை போட்டு, அந்த கேஸில் வந்து பொதுநல வழக்காக போட்டு, அந்த பொதுநல வழக்கில் யார் வரேன்னு சொன்னால் பிரசாந்த் பூஷன், அவர் அவர் வந்து அபியான் கட்சியில் ஒரு உறுப்பினராக, அதாவது பாஜகவினுடைய ஒரு அங்கம்தான். அதே மாதிரி அருண் ஜோஷி, அவர் வந்து பாஜக உறுப்பினர். யஸ்வத் சிங்கா, இவர்கள் வந்து அந்த வழக்கில் சேர்க்கப்பட்டு அவங்க வழக்கு ஆடுறாங்களாம். எப்படி வழக்கு ஆடுறாங்க, இந்த மாதிரி பெரிய ஊழல் நடந்திருக்குது அப்படின்னு ஒன்று நீதிபதிகள் அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் நாங்கள் தலையிட மாட்டோம், விலை ஏற்றம் இறக்கத்தில் நாங்கள் தலையிட மாட்டோம், சந்தேகம் கொள்வது தவறு, அம்மா அதான் அம்பானியை உள்ள இணைச்சது வந்து தவறு கிடையாது என்று உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு, அதில் தப்பு இல்லை, இந்தியாவுக்கு வந்து இராணுவ பொருட்கள் வாங்க தான் செய்வாங்க, அதில் விலையேற்றத்தை பற்றிலாம் கோர்ட்டு வந்து அதை சொல்லாது, கோர்ட்டு அது வேலை இல்லை, எங்களுடைய வேலை அது கிடையாதுன்னு சொல்லி அந்த கோர்ட்டில் போய் ஒரு பொதுநலக்க வழக்காக உள்ள இணைச்சி இதை நினைச்சிட்டாங்க, உறுதிப்படுத்திட்டாங்க, யாரும் அதை பற்றி பேசக்கூடாதுன்னு. இப்போ அவ்வளோ பெரிய பொருளாதாரத்தை, இந்தியாவினுடைய பல லட்சம் கோடி ரூபாயினுடனான பொருளாதாரத்தை இராணுவத்திற்கு கொடுக்காம, இராணுவ தடவாளங்கள் வாங்காம இது ஒரு பெரிய மோசடி செஞ்சுருக்காங்கன்னு சொன்னால், இவர்களை பற்றி அந்த தெளிவான விஷயங்களை மக்கள் மன்றத்தில் கொண்டு போய் சேர்க்கணும். இப்போ இதில் கூட அப்படி தான் நடந்துச்சு, நாங்கள் பணத்தை மாத்திரம் செல்லாத காசாக ஆக்கிக்கிட்டு புதிய பணத்தை தரனாங்கல்ல, அவ்வளவு பாஜகக்காரர்களுடைய முக்கிய நிர்வாகிகளுடைய வீடுகளெல்லாம் புதிய பணங்கள் முன்கூட்டியாக வந்துச்சு. எப்படி வந்துச்சு, குஜராத்திலலாம் பெரிய பெரிய முதலாளிகளுடைய கைகளெல்லாம் முன்கூட்டியே, அதை பச்சை நோட்டு இருக்குல்ல, க்ரீன் கோட் நோட்டு, அந்த இது சாய நோட்டு வந்து முன்கூட்டியே போய் இறங்கிடுச்சு. அதெல்லாம் போன போய் போய் சேட்டுகிட்ட கொண்டு கொடு, அவன்கிட்ட கொண்டு கொடு, பழைய நோட்டு பேங்கில் வாங்குறது யோசிச்சுக்கிட்டு இருக்கிறான், சேட்டு அழகாக வாங்குறாரு. அப்போ அந்த மாதிரி போச்சுன்னு சொன்னால், அப்போ அதில் பல கோடி ரூபாய் அவர்களுக்கு வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி காங்கிரஸார் ஆதாரத்தோட வீடியோக்கள் வெளியிட்ட செய்தியில் நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த மாதிரியான நேரங்களில் தேர்தல் நேரமாக இருப்பதனால அவர்களுடைய அந்த தவறுகளை மக்கள் மன்றத்தில் அதை கொண்டு போய், இந்த பாஜக வந்தால் இருக்கிறதெல்லாம் இந்தியாவை சீரவாக்கிட்டு எல்லாத்தையும் உலக நாட்டில் கடலெல்லாம் வாங்கி வச்சுட்டு ஓடி போயிடுவானுங்க. இப்போ இதை கவனத்தில் வைத்து மக்கள் தெளிவாக இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி இந்த செய்தியை நம்ம சொல்லிக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.